அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நமது வாழ்வில் பரக்கத்தை தடுக்கக்கூடிய நமது வீடுகளில் கவனித்து கொள்ள வேண்டிய மூன்று விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்மள பலருமே சந்திக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பரக்கத்து இல்லாமல் போகிறது தான். ஏன்னா நிறைய பேர் கமெண்டில் தெரிவிக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்கு கடன் இருக்கு நிறைவேற மாட்டேங்குது, பணம் கையில் இல்லை, எங்களுடைய தேவைகளுக்கே எங்களுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறது தான். என்ன தான் அமல்கள் செஞ்சாலும் அது வந்து எங்களுக்கு தங்க மாட்டேங்குது, கடன் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. நம்ம எவ்வளோதான் அமல்கள் செஞ்சாலும் சில விஷயங்கள் நம்ம கவனிக்கலை அப்படின்னா, ஏன்னா ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வீடுகளில் இருந்ததுன்னா பரக்கத்தை இது தடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம கவனிக்கலை அப்படின்னா, என்ன அமல் செஞ்சாலுமே நமக்கு அதில் பரக்கத்து இருக்காது. நமது செல்வத்தில் நமக்கு பரக்கத்து இல்லாமல் போகும், கடன்கள் அதிகமாகும், நமது தேவைக்கே போதிய அளவு பணம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா ரஹ்மத்துடைய மலக்குகள், பரக்கத்தை நமக்கு கொண்டு வரக்கூடிய மலக்குகள் இந்த மூன்று விஷயங்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அருகில் கூட வரமாட்டாங்களாம். நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம அமல் செய்தா அல்லாஹ் நம்ம கேட்குறத கொடுத்துருவான், நமக்கு பரக்கத்தையும் கொடுத்துருவான் அப்படின்னு. ஆனால் நம்ம இது செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கப்பட்ட காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறத எல்லா விஷயத்துலையுமே நம்ம கவனிக்கணும். நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா நம்ம ஐவேளை தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும், இறையச்சம் உள்ளவங்களாக இருக்கணும், இன்னும் நம்ம ஹலாலான முறையில் சம்பாதித்து சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம சரியாக பார்க்கணும். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லலாம், எல்லாத்தையும் கவனித்தா மட்டும்தான் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சிலரெல்லாம் ஏதாவது ஒரு அமலை மட்டும் செய்கிறது, ஐவேளை தொழுகிறது கிடையாது, அவங்க வாழ்க்கை முறையே ஹராமாக தான் இருக்கும், ஆனால் என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அதே போல தான் பரக்கத்துக்கு நான் நிறைய திக்ரு ஓதுறேன், நிறைய அமல் செய்கிறேன், ஆனால் என்னுடைய கடன் நீங்க மாட்டேங்குது, பரக்கத்தா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. காரணம், நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய எல்லாமே இலகுவாக கிடைச்சிரும் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது, நம்ம எல்லா விஷயங்களையுமே கவனிக்கணும், நம்ம ஹலாலான முறையில் நம்ம வாழணும். இன்னும் நமக்கு மேலே நிறைய விஷயங்கள் நடக்குது. நமக்கு என்ன நடந்தாலுமே வானவர்களை கொண்டு தான் அல்லாஹ் நடத்துகிறான். நமக்கு எந்த உதவி செய்யணும் அப்படின்னாலும் வானவர்களை கொண்டு தான் அல்லாஹ் உதவி செய்கிறான். நமக்கு பரக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னாலும் வானவர்களை கொண்டு தான் நமக்கு பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அப்படிப்பட்ட பரக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய வானவர்கள் நம்ம வீடுகளுக்கு வரணும் அப்படின்னா இந்த விஷயங்களை மட்டும் நம்ம கவனித்து கொள்ளணும். இதை பற்றிய ஹதீஸ் முஸ்லீம் நூலில் 4294 ஹதீஸாக பதிவிடப்பட்டிருக்கு. இப்போ அந்த மூன்று விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது விஷயம், நமது வீடுகளில் உருவப்படங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய வீடுகளில் இது இல்லாத வீடே இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது புகைப்படமாக மாட்டினா மட்டும்தான் அது உருவப்படம் அப்படின்னு இல்லை, டிவி பார்க்குறதும் அதுவும் ஒரு உருவம்தான். எந்த வீடுகளில் இந்த டிவி பார்க்குறத அதிகப்படுத்துகிறீங்களோ, எந்த வீட்டில் இதை பார்க்குறீங்களோ, கண்டிப்பாக அங்கே ரஹ்மத்துடைய மலக்குகள் நுழைய மாட்டாங்க. இன்னும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற விளையாட்டு பொருளில் கூட இந்த உருவப்படங்கள் இருக்கும், அதை நம்ம கவனிக்க மாட்டோம். ஆனால் இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம கவனிச்சா தான் நமக்கு சில மாற்றங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான். அடுத்த விஷயம், நமது வீடுகளில் நாய் இருக்கக்கூடாது. எந்த வீட்டில் நாய் இருக்குதோ அங்கே பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. மூன்றாவது விஷயம், நம்முடைய வீடுகளில் சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே இருக்கக்கூடாது. அதாவது அது ஒரு விளையாட்டு பொருளாக கூட இருக்கலாம், அல்லது மியூசிக் போன்ற விஷயங்கள் நமது வீடுகளில் இருந்தாலும் அங்கே பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குகள் நுழைய மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய வீடுகள்லையே இதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. சத்தத்தை எழுப்பக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமான ஒரு விஷயம் அங்கே டிவி தான் வருது. ஆனால் இந்த டிவி இல்லாத வீடுகள் எங்கே இருக்குது சொல்லுங்கள், யார் பார்க்காம இருக்கா சொல்லுங்கள். நான் டிவி பார்க்குறத நிறுத்தவும் மாட்டேன், சீரியலாக அதிகமாக நான் பார்ப்பேன்,
இன்னும் மியூசிக் போன்ற விஷயங்கள்லாம் என் பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க. அதனால் எங்கள் வீட்டில் டிவி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு பக்கம் துவா செய்வேன், அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் நியாயமாக இருக்குது? நம்ம அல்லாஹ் சொல்கிறதையும் நமது நபி அவர்கள் சொல்கிறதையும் கவனித்து அந்த முறையில் வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு பரக்கத் கிடைக்கும், இரு உலகிலுமே அதுக்கு வெற்றியும் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் கவனிங்க. யார் வீட்டில் கடன் இருக்கோ, யார் வீட்டில் பணப்பிரச்சனை இருக்கோ, அல்லது தேவைகள் இருந்தும் போதிய அளவு பணம் கையில் இல்லையோ, இந்த விஷயங்களை நீங்கள் கவனித்து இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து நீங்கள் வெளியில் வாங்க. உங்கள் வீட்டிலிருந்து இந்த மூணு பொருட்களையுமே நீங்கள் தூக்கி போடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளில் பரக்கத்துடைய ரஹமத்துடைய மலக்குகள் நுழைவாங்க. நீங்கள் எந்த அளவு செல்வத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும், எந்த அளவு நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். இப்போது நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நம்ம வறுமையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க, ஏ அல்லாஹ்வே, என்னுடைய வாழ்க்கையை செல்வ செழிப்பாக மாற்று, நான் ஒரு செல்வந்தன ஆகணும், எனக்கு என்னுடைய தொழில்களில் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் பறக்கத்தக்கூடிய அல்லாஹ்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களை பெரும் செல்வந்தனாக அல்லாஹத்தால் மாற்றிடுவான். உங்கள்கிட்ட எதுவும் இல்லைனாலும், நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், வசதியான வாழ்க்கையெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. உங்களுடைய துவாவிற்கு கண்டிப்பாக சக்தி இருக்குது. நமது விதியையும் மாற்றி அமைக்கக்கூடியது நமது துவாக்கள். கண்டிப்பாக அல்லாஹ்வும் அவனது ரசூலும் சொன்ன வழியில் நம்முடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்ம எந்த துவா கேட்டாலும் நமக்கு கபூல் ஆகுங்க. நம்ம எந்த விஷயத்தை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு நடத்தி கொடுத்துக்கிட்டே வருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் நமது வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த பணம், அவசியமாக தேவையாக இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை பரக்கத்தாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சா இந்த மூன்று விஷயங்களை உங்களுடைய வீடுகளிலிருந்து தூரப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து வேலைகளிலும் தொழில்களிலும் வீடுகளிலும் அனைத்து விதமான பொருட்களிலுமே அல்லாஹ்தால பரக்கத்தை அதிகப்படுத்துவான். இந்த விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா சில நாட்கள்லேயே அல்லாஹ் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவோம், அதை உங்களால் உணர முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வும் அவனது தூதரும் சொன்ன முறையில் வாழ்ந்து நமது தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் கேட்டு அனைத்தையும் பரக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.